இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து விஜய் வர்மா தான் எலிமினேட் ஆகியிருக்காரு. மேலும் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து தான் வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்துகிட்டு இருக்கு. மேலும் கமல் சார் அவருக்கு ஒரு சில அட்வைஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் நடந்த டாஸ்க்ல விஜய் வர்மா ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் நிறைய பேர்த்துக்கிட்ட நடந்திருந்தாரு. அவர் ஃபிசிக்காக இருக்காரு, இருந்தாலுமே அவர் ஃபோர்ஸ் பண்ணி விளையாண்டதை தாண்டி கொஞ்சம் ஃபிசிக்கல் வைலன்ஸில் ஈடுபட்டது அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. பிரதீப்புக்கும் அவருக்கும் ஏற்கனவே ஆகாம தான் இருந்துச்சு. இந்த ஒரு கேம்ல அவரை தூக்கி போட்டு ரெஸ்லிங் விளையாட அது வெளியில மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா கிரியேட் ஆகிருச்சு. அந்த ஒரு காரணம் தான் இந்த வாரம் அவர் வெளியே போறதுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சிருச்சு. கமல் சார் வீக்கெண்ட் எபிசோட்ல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசியிருக்காரு. இதற்காக நீங்க அவ்வளவு ஃபோர்ஸா விளையாண்டீங்க, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றது கூட சரியான தெரியல, நீங்க உண்மையிலுமே அவரை தூக்கி போட்டு அடிச்சீங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் உண்மையிலுமே கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்திருந்தேன், அப்பவே வார்ன் பண்ணியிருந்தேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்ட்ரைக்குக்கெல்லாம் வேலையே கிடையாது, எனக்கு அந்த பவர் இருக்கு, கண்டிப்பா உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்கு என்னால் முடியும், அதை நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த முறையும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோபமா அவர்கிட்ட ஸ்டேஜில் பேசியிருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து கன்ஃபெஷன் ரூம் வழியாக வெளியே வர வச்சிருக்காங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேஜில் கமல் சார் விஜய் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. குறிப்பா ரொம்பவே நல்லா கேம் விளையாண்டீங்க, வீட்டுக்குள்ள ரொம்பவே சூப்பராக இருந்தீங்க, இருந்தாலும் இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட இந்த கேமை பற்றி பேசியிருந்திருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் மேடே அப்படிங்கிறது இதோட முடிஞ்சு போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் இன்னும் கண்டிப்பாக உங்களுக்கு தொடரும், இன்னும் நிறைய மேடைகளில் உங்களை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை தாண்டி இன்னும் நீங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் விஜய்க்கு விஷ் பண்ணியிருக்காரு. விஜயுமே ஸ்டேஜில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அகம் டிவி வழியாக வீட்டுக்குள்ளே இருந்த ஹவுஸ்மேட்ஸ்டையும் பேசியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவரே வீட்டை விட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த சீசனில் விஜய் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர் தான். குறிப்பாக இவருக்கும் பிரதீப்புக்கும் ஆகாமே இருந்துச்சு. இதை எப்படி பார்த்துருக்கலாம் அப்படின்னா இதற்கு முன்னாடி சீசனில் இருந்த ஆரி பாலா மாதிரியோ இல்லை விக்ரமன் அசீம் மாதிரியோ இவங்க ரெண்டு பேரும் ப்ரொஜெக்ட் ஆகியிருப்பாங்க. அண்ட் ஃபைனல் வரைக்கும் இவங்க போகிறதுக்கு செமையாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை இவர் ஃபிசிக்கல் வைலன்ஸ்னால குறைச்சிக்கிட்டாரு. இதற்கு முன்னாடி சீசனில் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஆனால் அப்பட்டமாக போய் அடிச்சுக்க மாட்டாங்க. இவர் அதை பண்ணது தான் மிகப்பெரிய ஒரு தப்பாக போச்சு. மற்றபடி இவர் உண்மையாகவே ஒரு சூப்பரான பிளேயர் தான். இது எப்படியோ பிக் பாஸ்டர் சமீப காலமாக மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், ஃபிசிக்கல் வைலன்ஸ் அதிகமாக இருக்குது, பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதற்கு ஒரு ஸ்ட்ரிக்டான கண்டனம் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு ரெட் கார்டு மூலியமாக கண்டிப்பாக இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்க யாருமே ஃபிசிக்கல் வைலன்ஸ்லையும் ஈடுபட மாட்டாங்க, பேர்ட் வேர்ட்ஸ் பேசுகிறதுலையும் ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.